విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాననబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. యోనిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుగ్మవ్యామోహతలితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధోః రామానుజస్య శరణౌ చరణం ప్రపద్యే. తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతి సూత్రాణామంతర్జ్వరమశీషమత్. సభాయై నమః. రామానుజరుడియ సహస్రాబ్ది మహోత్సవத்தை முன்னிட்டு லோகமெங்கும் பலவிதமான விழாக்கள் பல பிரகாரங்களில் கொண்டாடப்பட்டு வருது. அப்படி இருக்கும் வகையில் அடியன் இந்த வாட்ஸ்அப் மூலமாக எல்லாரோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ரொம்ப நாள் கழித்து மீண்டும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஆடியோ உபன்யாசத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பாஷகாருடைய இந்த உற்சவாங்கமாக இந்த உபன்யாசம் இருக்கிறபடினால அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் மச்சக்தி மாத்திர கணேன கிமிஹாஸ்தி சக்கியம் சக்கியேனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம்னு சாதிப்பார். எதுவுமே என்னுடைய சக்தியினால் நடக்கிறது இல்லை, எல்லாமே ஹே வரதராஜா உன்னுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது எல்லாமே. அதே போல் இந்த பாஷ்யக்காரருடைய சகசிராப்தி மகோத்சவம் எல்லாமே நம்முடைய சக்தியினால் நடக்கிறதுன்றது இல்லை, எம்பெருமானாருடைய இந்த திருநக்ஷத்திர வைபவத்தை தான் நடத்தி கொள்கிறான் அப்படின்றது தான் ஒரு ஏற்றமான விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் அடியன் காரே கருணை ராமானுசா அப்படின்ற தலைப்பில் அடியன் உபன்யாசம் பண்ண இருக்க, இந்த தலைப்பு காரே கருணை ராமானுசான்றது ராமானுஜர் எப்பேற்பட்ட கருணாவான் அப்படின்றது இந்த தலைப்புனால் சொல்லப்படுறது. நாம் இந்த 25வது பாசுரத்தை சுவாமி தேசிகனுடைய இத்திராதி சப்தத்தையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உற்றபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே அப்படின்னு 105வதில் வரக்கூடிய பாசுரம். திருவரங்கத்த முதனார் நாம் ஒரு கதை கேட்டிருக்கோம், மற்ற பாசுரங்களில் இல்லாத ஒரு வைசிஷ்டியம் இந்த திருவரங்கத்த முதனாருடைய ராமானுஜன் 105வதில் இருக்குது. என்னன்னு கேட்டால் இந்த 105வதில் மட்டும் கடைசி 3 பாசுரங்கள் சாத்துமுறை பாசுரங்கள். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் அமுதனார் இதை பிரகடனப்படுத்துகிறப்போ எம்பெருமானார் எழுந்துருளியதாகவும் 105வது பாசுரத்திலேயே எம்பெருமான் எழுந்துருள பிறகு எம்பெருமான் எழுந்துருளியதனால எழுந்து நின்று திருவரங்கத்து முதனார் அந்த பாசுரத்தை சேவித்ததாகவும் அதனால் இங்கே மாத்திரம் 3 பாசுரங்கள் சாத்துமுறை பாசுரம், அவரை கண்டபின் ஏற்பட்ட பாசுரங்கள் 3 பாசுரங்களும் சாத்துமுறை பாசுரங்கள்னு சாதிக்கிற வழக்கம். ஆனால் சம்பிரதாயப்படி சித்தாந்த ஸ்தாபகம் பண்ண இடம் எதுனா காரே கருணை ராமானுசா அப்படின்ற இந்த பாசுரத்தில் தான். ராமானுஜருடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்காக இந்த 105வதையும் ஏற்பட்டது இல்லை, சுவாமி தேசிகனுடைய எத்திராய சப்தத்தையும் ஏற்பட்டதில்லை. ராமானுஜர் இன்னார்க்கு மைந்தனாக பிறந்தார், இந்த தேவியை திருமணம் செய்து கொண்டார்,
இந்தந்த மகாதேசிகர்களிடத்தில் அத்தியனம் செய்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பிரஸ்தாவிக்காமல், திருவரங்கத்தமுதனாராகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் ராமானுஜர் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியங்கள் என்ன, சித்தாந்தத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்ரக்ஷணம் பண்ணியிருக்கா அப்படின்ற இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறாள். ஏன்னா சித்தாந்த சம்ரக்ஷணத்தை காட்டிலும் எம்பெருமானாருடைய சரித்திரத்தை சொல்கிறது இங்கே ஸ்பஷ்டமாக படலை அவளுக்கு. இது எங்கேருந்து வந்தது இந்த பிரக்ரியா? எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பற்றி பேசாமல் சித்தாந்தத்தை சம்ரக்ஷணம் பண்ண ஒரு வைசிஷ்டியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பிரக்ரியா எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், சுவாமி எம்பெருமானாரே காண்பிச்சு கொடுத்த வழி இது. சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய கிரந்தங்களில், தன்னுடைய ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய பஞ்சாச்சாரிய பாராயணர்களை பற்றி அதிகமாக சொல்லாமல், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை யாரெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணாலோ அவளை பற்றி தான் தன்னுடைய கிரந்தங்களில் வர மங்கள ஸ்லோகத்தில் சுவாமி எம்பெருமானார் பறக்க பேசியிருக்கார். உதாரணத்துக்கு அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலேன்ற ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்திலையும் பார்த்தால், ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபான்னு சொல்லி, எனக்கு இந்த பக்திபூர்வகமான ஜானமானது உண்டாகட்டும், யார் மூலமாக இந்த ஞானம் உண்டாச்சின்னு பார்த்தால் சுவாமி நம்மாழ்வார் மூலமாக உண்டாச்சு. இப்போ நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை சொல்லாமல் ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சொல்லி சாட்சாத்து மற்ற மதங்களை காட்டிலும் உன்னதமான மதம் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயம்ன்ற மதம். ஏன் அப்படின்னு பார்த்தால், மற்ற மதங்களில் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளை அதிகமாக பேசுறது இல்லை, பிராட்டியை பற்றி பேசுறது இல்லைன்ற ஒரு வழக்கத்தை அதிகமாக வச்சுன்னு இருக்கா. மற்ற மதங்களில் பெருமாளோடு சேர்ந்தவளாக அவளை பார்க்கறது இல்லை, ஜீவகோட்டியில் சேர்ந்து தான் சில பேர் சொல்கிறா, சில பேர் அவள் நிருபாதிக சேஷின்னு சில பேர் சொல்கிறா. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் மாத்திரம்தான் பெருமாளும் பிராட்டியும் ஒன்று. ஒருபடி மேலே போய் சில ஆச்சாரியால் பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு வைசிஷ்டியம் ஜாஸ்தின்னு சொல்கிற மதம் தான் நம்முடைய மதம். இந்த விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் எப்படி சாதிச்சாரோ அதே போல் ஸ்ருதி சிரசி விதீப்தே இந்த உபனிஷத்துக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வெறும் நாராயணன் கிடையாது, பிராட்டியோடு சேர்ந்த நாராயணன். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் சாதித்தா போல வெறும் நாராயணனை காட்டிலும் ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் சித்தாந்தம் அதுதான் நம்மாழ்வார் சாதித்தாரே தவிர வேறு விஷயத்தை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கலை. ஆகையினால சுவாமி பாஷ்யகாரரும் தன்னுடைய கிரந்தங்கள்லேயும் தன்னுடைய ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்துக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணால், கீதா பாஷ்யத்திலையும் பார்த்தால் எத்பதாம்போரு ஹத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மதா வஸ்துதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு ஆளவந்தார பற்றி அதிகமாக சாதிச்சிருப்பார். ஏன்னா தம்முடைய ஆச்சாரியர்கள் தம்முடைய ஆச்சாரியனுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லாமல் தான் சரமத்தேர் திருமேனியை சேவித்த அந்த ஆச்சாரியனை பற்றியும், அந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்து சம்பிரதாயத்துக்கு பண்ணியிருக்காருன்ற, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தையும் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய கிரந்தங்களில் காண்பிக்கிறார். அதன்படி பார்த்தால், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. ஓ திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தை பண்ணும் பொழுது ராமானுசா அப்படின்னு சம்போதன பிரதமாக குறிப்பிடுறார். கண்ணுக்கு எதிரே நிற்கக்கூடிய ஒரு மகா புருஷரை பற்றி பேசும்பொழுது மட்டும்தான் ஹே ராமானுசா அப்படின்னு சொல்ல முடியும். பரோட்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சம்போதன பிரதமையிட்டு சொல்ல முடியாது. கண்ணெதிரை இருந்தால் ஹே ராமானுசான்னு கூப்பிட முடியும். ஆனால் கதைகள் 105வது பாசுரத்தில் ராமானுஜர் எழுந்துள்ளதாக சொன்னால் கூட இந்த இடத்துல ராமானுஜருடைய சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறபடியினால ராமானுஜரே எதிர வந்தா போலே அங்கே அர்த்தம் காட்டப்படுறது காரே கருணை ராமானுசார். ஏன்னா ராமானுஜருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ராமானுஜருடைய சித்தாந்த சம்ரக்ஷணம்ன்ற ஒரு தன்மையை பார்த்த பிறகு
அவர் எதிரவே வந்து நின்னா போலே அவர் நினைத்து கொண்டு காரே கருணை ராமானுசா அப்படின்னு வார்த்தையை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். இதையே தான் இந்த கருணா விசிஷ்டனாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஜருடைய சித்தாந்த சம்ரக்ஷணத்தை பற்றி தான் சுவாமி தேசிகனும் எதிராய சப்தத்தில் ஆரம்பிக்கிறார். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது, காரே கருணை ராமானுசான்ற பாசுரத்திற்கு ஏற்றார் போலே எதிராய சப்தத்தி ஸ்லோகங்கள் பூர்த்தியாக 10வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து முடிகிற பரியந்தம் இருக்குது அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா மற்ற ஆச்சாரியர்களை பற்றி பேசிட்டு ராமானுஜரை பற்றி பேச வரும்பொழுது சுவாமி தேசிகனும் பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதயத்து எச் சூக்திகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம்னு எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியத்தை தான் சொல்கிறார். எம்பெருமானாருடைய சரித்திரத்துக்கு அவகாசம் கொடுக்காமல் எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பண்ண கைங்கரியத்தை தலகட்டி பேசுகிறார் அப்படின்னால் இது திருவரங்கத்தமுதனார் போன பிரக்கிரியையிலேயே சுவாமி தேசிகனும் போயிருக்காருன்றது தெரிகிறது. திருவரங்கத்தமுதனார் காரே கருணை ராமானுசா அப்படின்னு சாதித்ததில் கருணையோடு இருக்கக்கூடியவர் ராமானுசர். எப்பேற்பட்ட கருணையோடு இருக்கக்கூடியவர், லோகத்துக்கு ஏற்பட்ட கலக்கங்களை போக்கடித்த ராமானுஜர். பரஹிதனாக இருந்தால்தான், மற்றவர்களுக்கு ஹிதத்தை கொடுப்பவனாக இருந்தால்தான் கருணாவானாக இருக்க முடியும். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹா சமர்த்தக்கா கஸ்தைக பிரியதரிசனகான்னு வால்மீகி நாரதரை பார்த்து கேட்டார். சரித்திரத்தில் புகழ் வாய்ந்து இருப்பவன் யார், சர்வபூதங்களுக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடியவன் யார். இப்போ ராமன் ஹிதத்தை கொடுத்தான் நமக்கு தெரியும். ராமன் எங்கெல்லாம் ஹிதத்தை கொடுத்தான் அப்படின்னா அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம அப்படின்னு தெரிகிறது நமக்கு. அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றின்னு ஆழ்வாரும் சாதிக்கிறார். அதே போல் சரித்திரத்திலும் சிறந்து விளங்கினான் ராமன்னு ராமாயணம் பூர்த்தியாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். ராமன் எப்படி சரித்திரத்தில் சிறந்து விளங்கினானோ, ராமன் எப்படி சர்வபூதங்களுக்கும் ஹிதனாக இருந்தானோ, அதே மாதிரி சுவாமி ராமானுஜரும் சரித்திரத்தில் சிறந்து விளங்கினார், சர்வபூதங்களுக்கும் ஹிதமாகவே இருந்தார்ன்றது தெரிகிறது. சரி, சர்வபூதங்களுக்கு ஹிதமாக எங்கே இருந்தார் அப்படின்னார், லோகத்துக்கு ஏற்பட்ட கலக்கத்தையெல்லாம் நீக்கினபடினாலே அவர் கருணாவான், கருணையே உரித்தானவர். ஆளவந்தாருடைய சந்தேகங்கள் ஒரு குறைகள், மூன்று குறைகள் இருக்கிறப்போ இந்த மூன்று குறைகளையும் நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சாதித்ததே ஒரு கருணாவானால் தான் சொல்ல முடியும். மற்றவர்கள் மேலே பிரீத்தி இருந்தால் மட்டும்தான் லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணணுன்ற ஒரு எண்ணமே வரும். இந்த லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணணுன்ற எண்ணம் வந்ததுக்காகவே காரே கருணை ராமானுசா, இது முதல் படி. சரி, என்னென்ன கருணாவான் ராமானுஜன் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு நாம் பார்த்தால் தெரியும் நமக்கு. ராமானுஜன் கருணையோடு கருணைவான், கருணாவான். எப்படி அண்ணா? வேதத்துக்கு உண்டான கலக்கத்தை போக்கடித்தார், ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தை போக்கடித்தார், இதிகாச புராணங்களுக்கு உண்டான கலக்கத்தை போக்கடித்தார், ஜீவர்களுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை போக்கடித்தார், முக்தனுக்கும் வழிகாட்டினார், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே ஏற்பட்ட கலக்கத்தை போக்கடித்தார். இப்படியெல்லாம் கலக்கங்களை போக்கடித்தபடினால ராமானுஜர் கருணாவான். இது ராமானுஜர் பக்கமாக நாம் பார்க்கிறது. காரே கருணை ராமானுசா, கருணவடிவான ராமானுசன் மேகத்தை போலே கருணவடிவானவன். மேகம் எப்படி பாகுபாடு இல்லாமல் வருஷிக்குமோ அதுபோல் ராமானுஜனும் பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய உபதேசங்களை வருஷிக்கிறார். எந்த மாதிரியான உபதேசங்கள்? உய்வதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியை பற்றி அதிகமாக பேசுகிறார். இவர் எம்பெருமானோருடைய திருவடி பலத்தை பற்றி பேசின விஷயத்தை சித்தாந்தத்தில் இந்த சம்ரக்ஷணம், சித்தாந்தத்தை இப்படி சம்ரக்ஷணம் பண்ண இந்த விஷயத்தை தான் திருவரங்கத்தமுதனாரும் சுவாமி தேசிகனும் எல்லா இடத்திலையும் பறக்க பேசுகிறார். வேதத்துக்கு உண்டான கலக்கத்தை எப்படி போக்கடித்தார் அப்படின்றது திருவரங்கத்தமுதனார் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்பூற்றது அப்படின்ற பாசுரத்தில் சாதிக்கிறார். இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம்.
இதய சுவாமி தேசிகன் சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷா அவரோபிதவான் ஸ்ருதேர் அபார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயா அப்படின்னு சாதிச்சார். இது வேதத்தில் உண்டான கலக்கலத்தை போக்கடித்ததுக்கான உதாரண பாசுரம், உதாரண ஸ்லோகம். இதே மாதிரி ஸ்மிருதிகள்லையும், ஸ்மிருதிகளுக்கு உண்டான கலக்கத்தையும், இதிகாச புராணங்களுக்கு உண்டான கலக்கத்தையும், ஜீவர்களுக்கு உண்டான கலக்கத்தையும், பரமாத்மாவுக்கு ஏற்பட்ட கலக்கத்தையும் நாம் எப்படி ராமானுஜர் போக்கிறார் அப்படின்றத அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். தாசன்.